வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு. உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன். மாடுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 7 மாடு விற்பனை போடுறேன். 7 மாடு கொஞ்சம் குயிக்காக சொல்லிட்டு வர வீடியோ லென்த் ஆயிரும். மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். எனது ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வர பாருங்கள். மாட்டுக்கு நோய் நொடி எதுவுமே கிடையாது. சத்து இல்லாதனம், தீவனம் இல்லாமல் தண்ணி அட்டாமல் பஞ்சத்தில் இருக்கிற மாடுங்க. ஒரு வாரத்துக்கு பார்க்கும்னா மாடே உங்களுக்கு ஒரு கோப்பே வேறையா தெரியும். எல்லாமே 3 மாதம்னா எப்படி மாற்றி சொல்லிட்டேன். 3 மாதம் செனையே உறுதியாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு நல்லா 2 கை பக்குவோம் பக்குவம் பண்ணி மாடு பார்த்தோம்னா கறவையே வேறைய ஆயிக்கே. இப்போ எல்லாம் 3 லிட்டர் 3 லிட்டருக்கு தான் நான் 3 மாதம்ன்ட்டேன். 3 லிட்டர் சூறாக வரும். 4 வாரம் இருக்குது, 5 வாரம் மாடும் இருக்குது. ஒரு நேரத்துக்கு மாடுகள்லாம் அளவு மாடுக்குதா, ரொம்ப பெருவெட்டும் கிடையாதுங்க, ரொம்ப சில்லுகுன்னு கிடையாது. ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் பாருங்கள். வீடியோ ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் விலைகளை தரத்தட்டுக்கு போடுறேன். நீங்கள் எதிர்பார்க்காத விலை கம்மி. நீங்கள் அதுலேயும் பிடிச்சி கீழே தட்டினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு மாடு பாயம்மா மாடு, பாயம்மா அந்த மாதிரி பாயம் மாடுது. ஃபஸ்ட் மாடு மாடு பல்லு சேர்ந்ததை கறவை நல்லா சரிச்சு டைப்புங்க. வாய் நம்ப வைப்பிள்ளை திங்குது. இன்னும் தீனி தண்ணி குடிச்சு ஒரு வாரத்துக்கு இருந்துச்சுன்னா மாடே அந்த கோப்பே வேறையாச்சு. மடி செட்டு பாருங்கள். இது மத்தியான நேரம் எடுக்கிறேன். ஏன்னா வீடியாஸ் நைட் நேரம் போட்டால் போக மாட்டேன்னு. மத்தியான நேரம் காலையில் சுத்தமாக கறந்து மாட்டேதே. 3 லிட்டர் பால் தாராளமாக வரும். தண்ணி தீனிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே இந்த வேட காலத்துலேயும் மட்டும் எப்பவும் பாருங்க நோய் அங்கங்கே இருக்குது. அப்படி நான் நோய் இருக்கிற மாடாக இருந்தால் உங்களுக்கு வீடியோவில் போட்டு விற்க மாட்டேன். நான் கிடிச்சா சந்தைக்கு வீட்டு போடுவேங்க. அதனால் தைரியமாக வாங்குங்க. எந்த நோய் நொடி எந்த மாட்டுக்கும் இருக்காது. ஃபஸ்ட்டு மாடு பாயம் மாடு கோணங்கணம் எல்லாம் சூப்பராக இருக்குது. 3 லிட்டர் பால் வரும். ஒரே ஒரு சுழி மின்னுக்கு தெளி இருக்குது, சப்பைக்கு முன்னாடி இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 19,000 ஃபஸ்ட்டு மாடு. எல்லாமே ரேட்டு கம்மி போடுறேன். நீங்கள் அதை விட கீழே தரத்தெடுத்து தட்டினீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. 19,000 ஒரே சுழி மின்னுக்கு தெளி இருக்குது சப்பையை விட்டு இறங்கி. அடுத்து செகண்ட் மாடு. செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா 6 பல் நல்லா கிரு கிராஸ் டைப்புங்க. இந்த கிராஸ்னாவே என்ன நினைப்பாங்கன்னா உதைக்கி அந்த மாதிரி நினைப்பீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த அடிவத்தில் இந்த சைடு பூந்து அந்த சைடு வெளியே வரலாம். அப்படி பாலும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் காலையில் கறந்தது 3 லிட்டர் வரும் பால். இது மடி செட்டெல்லாம் இருக்குதுங்க. மத்தியான நேரத்துலேயே இப்படி மடிங்கல. இன்னும் 2 நேரம் பக்குமான பண்ணால் கண்டிப்பாக வந்து பால் கூடும். மாடு இறங்கிட்டு மாடு கறவை நல்லா கூடும். என்னங்க 6 பல்லு மாடு இழைச்சிருக்குது. 2 நாளைக்கு தீனி தண்ணி குடிச்சுனா பாருங்கள். வித்தாசுனா எடுத்து போடுறேன். விக்கிலினாலும் உங்களுக்கு அடுத்து வீடியோ எடுத்து போடுறேன். அது எப்படி தான் மாடு கோப்பாதுன்னு வருங்க. இன்றைக்கி தெரியுற கோப்புக்குமே உங்களுக்கு 2 நாள் போய் தெரியுற கோப்புக்கு வித்தியாசம். 6 வலுத்த கிராஸு கிராஸ்னாலுங்க ஒரு மேரளித்தனமோ ஒரு கொடூரமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் பொம்பளை புள்ள யார் வேணாலும் இந்த சைடு பூந்து அந்த சைடு வெளியே வரலாம். அப்படித்தானுங்க. அதனால் கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு சுழி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அது யாருமே தெரியாது. முதுகில் 2 இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. சுழியினால் எந்த தப்பு எங்களுக்கு இல்லைன்னா வாங்கி கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க. அதில் ஓட்டை பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஆகாது. ஏன்னா ரேட்டு கம்மி. இது நம்ம போடுறத அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பல் கெடேரி 19,000 இந்த விலை போடுறேன். நல்லா பார்த்துக்குங்க. வெறும் 19,000 6 பல் கெடேரி, செவலை கெடேரி, சூப்பர் கெடேரி. இதுவும் பாய மாதிரி தான் கொண்டு போவாங்க. எல்லாமே மாடு பொருளுக்கு தகுந்து சூப்பராக இருக்குது. கொண்டு போய் நீங்கள் நல்லா கறக்கலாம். கெட்டியான வாழ்க்கார்ந்து சந்தோஷமாக குடிக்கலாம். இதில் குறைக்கிறதுக்கே வழி இல்லை. அப்படி எடுத்து இப்போ நம்ம போடுறேன். 3வது மாடு பார்த்தீங்கன்னா இது காரிச்சட்டை. காரிச்சட்டையுமே பல்லு சேர்ந்த மாடுக்குதே. இப்போ நம்ம போடுற மாடு எல்லாமே பல்லு சேர்ந்த மாடுக்குதே. இதில் இந்த 7 மாட்டிலையுமே செனை வந்து உறுதி எதுவுமே கிடையாது. இளஞ்சனையாக இருக்கலாம். செனையே இல்லைன்னு நான் சத்தியமாக முடியாது இல்லைங்க. அதனால் செனை வந்து இளஞ்சனைகளாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஊசி போட்டு பார்த்துக்க வேண்டியதே. பல்லெல்லாம் சேர்ந்த மாடுக்குதே. பல்லு சேர்ந்த மாட்டுங்கன்னா இந்த ரேடுக்கு தகுந்த பல்லு இருக்குது. நீங்கள் அதுக்காக 4 பல் 2 பல் எது பார்த்தீங்க. இதுக்கு ஒரே சுழிதே மின்னுக்கு தள்ளி இருக்குது. ஆனால் அசவுக்கு வராது. இந்த இடத்துல வருங்க காரி சட்டதை. இது உங்களுக்கு 3.5 பால் வரும். நான் 3 3 சொல்லித்தர்றேன். இதெல்லாம் தண்ணி தீனி இல்லாமல் உங்களுக்கு தொடக்கணா போட்டுருக்கு. 2 நாள் நினச்சின்னா மாடே கோப்பு வேறையாது. மாடு பாருங்க இது ஓரளவுக்கு நல்லா பெருவிட்டு. 3வது மாடு 20,000 ரூபா பல்லு சேர்ந்த மாடுக்குதே. இருபதாயிரம் ரூபாய்க்கு 3வது மாடு.
அடுத்து நாலாவது மாடு இந்த மொட்டை மாடு. மொட்டை மாடு ஏன்னா ஒரே பக்கம் மாடு, அதனால சொல்கிறேன் மூணு மாடு வேணும்னா ஒரு சக்கை கிழங்க பத்து பணத்தை போட்டு விட்டிங்கன்னா ஏற்றிட்டு போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். மொட்டை மாடு இது பல் வந்து அரைப்பல், அரைக்கணிச்சினு எப்படின்னா மின்னுக்கு ரெண்டு பல்லால் அரை அரைப்பல்லாம் இருக்குது. பல் தேஞ்ச மாடு, பல் சேர்ந்த மாடு, நல்லா அழுத்தி அழுதி சொல்கிறேன் கேட்டு பல் சேர்ந்து. ஆனால் தீனி கழிக்கிறது, தீனி உருண்டை பிடிக்கிறது, உருண்டைனா கழிச்சு கழிச்சு தள்ளுறது, கடவாப்பல் மெல்லாமல் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கரை அப்படியே கறக்க சூப்பராக இருக்குது. பால் ஒரு நாலு மூன்றை நீங்கள் கறந்துக்கலாம். நான் மூணு மூணுக்கே சொல்கிறேன். வைக்கப்பிள்ளலாம் எப்படி கருது வழி வேணாலும் போதுன்னு வரும். வெளியே கட்டி எடுத்து நல்லா இருக்குது. வெய்ய நேரம்னாலும் விட்டு வெளியே கட்டி உள்ளே கட்டி என்ன பண்ணுறது, மீடியா போடுவோம் மக்களுக்கு, நம்பி வாங்குறவர்கள் வாங்கட்டும், இல்லைன்னா பார்க்கலாம்ட்டு. மொட்டை மாடு பார்த்தீங்கன்னா இதுமே ₹19, இதெல்லாம் நீங்கள் எங்கிட்டுமே எதிரே பார்க்க முடியாது இந்த விலை. இப்போ இந்த நாலு மாடு போடுறதுலாம் அந்த ஒரு மாடு காரிச்சட்டை 20 சொல்லிக்கிறேன், இதுக்கெல்லாம் 19 சொல்லிக்கிறேன். பல் அரைப்பல் தீனி பார்த்துங்க திங்கிறது, தண்ணியெல்லாம் வச்ச அளவுக்கு அடிக்க மடிச்சுட்டு பாருங்க, இன்னும் கறக்க போகிற ஒரு நாலு ஒரு நேரம் நாலு நாள் வரும். இந்த மாடு 19, உங்களுக்கு நாலாவது மாடு ₹19. அடுத்து ஒரு மாடை சொல்லிட்டு வர பாருங்கள். இன்னும் மூணு மாடு இருக்குது, மூணு மாடு எப்படி என்கிறத காட்டுறேன் பாருங்கள். இது காரி தொடையெல்லாம் சட்டை இருக்குதுங்க, வெள்ளை சட்டை மொட்டைக்கு. அஞ்சாவது மாடு இது பல்லு சேர்ந்த மாடுதே, கரை பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு ஏழுக்கு விடாது, நல்லா தீனி தண்ணி எல்லாமே இருக்குதுங்க. எந்த சுழித்தப்ப எந்த குறையும் சொல்கிறதுக்கு வழி இல்லை. உங்களுக்கு நான் சொல்லித்தரது மூணு மூணுக்கு பால் சொல்லித்தரேன். 24,000 இதோட ரேட்டு. மாடு நல்லா பெருவெட்டுக்கு மூஞ்சி கேட்டு சொல்லு, 24,000 நல்ல கம்மியான ரேட்டில் போடுறேன். நீங்கள் கீழே போட்டு அடிச்சிங்கன்னா பண்ணவே முடியாது, கறவை நல்லா கறவை வரும். 24,000 அஞ்சாவது மாடு. அடுத்து ஆறாவது மாடு பார்த்திங்கன்னா இந்த சட்டை மாடு, செவளை சட்டை. இதுவும் பல் நல்ல பல்லுங்க, கறவையெல்லாம் ஒரு நாலு நாள் எதிர்பார்க்கலாம். நான் மூணு மூணு சொல்லித்தர்றேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 25,000 ஆறாவது மாடு. அடுத்து ஏழாவது மாடு பல் சேர்ந்த மாடு தானுங்க, கறவை தீனி தண்ணிக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது, கறவையெல்லாம் சூப்பராக கறக்கு, நல்லா உங்களுக்கு சூதாமல் இல்லாமல் இருக்கிறனால அப்படி இருக்குங்க. கறவையெல்லாம் 3 லிட்டர் வரும், 18,000 இதோட விலை. ஏழாவது மாட்டோட விலை 18,000, நல்ல தீனி தண்ணி அணைக்கட்டிட்டு உங்களுக்கு 3 லிட்டர் பால் சூப்பராக கொடுக்கும். வைக்கப்பிள்ளலாம் அப்படியே வாய் நம்புங்க, நம்ம இந்த கருது அடிக்கிற வண்டியில் போன மாதிரி. ஏழு மாடு விற்பனை போடுறேன், வேணுங்கிறனாரோ தொடர்பு கொள்ளுங்க. மாடு இருக்கிறடா தொழிலன்னு இருக்கான்னு சொல்லிடுறேன். திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனக்கு ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ஆச்சுங்களா, சந்தோஷமாக கொண்டு வளர்த்துங்க. எங்கள் ஊரில் ஒரு சாமியார் சொன்ன மாதிரி, அப்பா நான் கொடுத்த வாக்கு தவறாமல் பட்டி வரி வாழ்ப்பாளன்னு, அப்பா முருகா நான் சொன்ன வாக்கு தவறாமல் நான் 3 லிட்டர்னு சொல்கிற வாக்கா, 4 லிட்டர் அவகிட்ட 5 லிட்டர் போய் கறந்து நல்லா இருக்கு வேணுமாப்பா முருகா அப்படின்னு நான் சொல்லி அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியான ரேட்டில் போடுறேன். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் பாம்சை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.